ஹஜ்ரத் உஸாமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஒரு முறை இப்படி ஒரு கேள்வி கேட்டார். யா ரசூலல்லாஹ், நான் உங்களை பார்க்கிறேன், ரஐது அன் தஸூம் அக்ஸர் ஃபி ஷஅபான் மா லம் தஸூம் ஃபி கைரி, மற்ற மாதங்களில் இல்லாத அளவிற்கு இந்த ஷஅபான் மாதத்தில் நீங்கள் அதிகமாக நோன்பு நோற்பதை நான் பார்க்கிறேன், என்ன விஷயம் என்று கேட்டார். மற்ற மாதங்களில் இல்லாத ஒரு முக்கியத்துவம் இந்த மாதத்திற்கு நீங்கள் கொடுப்பதை நான் பார்க்கிறேன், மற்ற மாதத்திற்கு இல்லாத ஒரு தனி கவனம் இந்த மாதத்திற்கு நீங்கள் தனி கவனம் செலுத்துகிறீர்கள் என்பதை நான் பார்க்கிறேன். அதற்கு என்ன காரணம் என்று கேட்ட பொழுது கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு சொன்ன பதிலுடன் முதல் பதில் என்ன தெரியுமா? அதுதான் இது நம்மை இந்த தலைப்பின் அவசியத்தை நமக்கு வலியுறுத்துகிறது, இந்த தலைப்பினுடைய அவசியத்தை நமக்கு உணர்த்துகிறது. தாவீத் ஷஹரும் பைன ரஜப் வ ரமலான் தத அஃபர அன்ஹு கதீர் மின அன்னாஸ். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ரஜபுக்கும் ஷாபானுக்கும் இடையில் வருகிற ஷாபான் மாசத்தை அதிகமான மக்கள் இதை பற்றி கவனத்தை தான் கொடுக்குறாங்கன்னு சொல்றாங்க. அதிகமான மக்கள் இதனுடைய சிறப்பை உணராதவர்களாக இருக்கிறார்கள். அதிகமான மக்கள் இந்த ஷாபான் மாதத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் இருக்கிறார்கள். முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்பதற்காக ஷாபானுக்கு தனி ஒரு கண்ணியம் இருக்கிறது, அதை அவர்கள் கொடுக்க வேண்டும் என்பதற்காக ஷாபான் மாதத்தை சரியாக அவர்கள் முறையாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதற்காக மக்களுடைய கவனத்தை இதன் பக்கம் திருப்புவதற்காகத்தான் இந்த மாதத்தில் அதிகமாக நோன்பு நோற்று. இது நீங்கள் கவனிக்காமல் இருக்கக்கூடிய, அதாவது விழப்பட வேண்டிய ஒரு மாதம் அல்ல. இந்த மாதத்தை நீங்கள் பிடித்துக் கொள்ள வேண்டும், எடுத்துக்கொள்ள வேண்டும். இதை நீங்கள் அதிகமான கவனம் செலுத்தி விவாதம் செய்து முன்னேற வேண்டும், முன்னுக்கு வர வேண்டும் என்பதை ஹூமா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பதிலில் முதல் வாக்கியத்தின் வழியாக நமக்கு உணர்த்தினார்களே, அந்த அடிப்படையில் தான் இந்த ஈமானுடைய பார்வை ஷஅபானுடைய சிறப்பை குறித்து ஒரே நிகழ்த்த வேண்டும் என்று நமக்கு சொல்லி கவனமில்லாமல் இருக்கிற மக்களுடைய கவனத்தை இதன் பக்கம் திருப்பி இருக்கிறார்கள் என்றால், முக்கியத்துவம் கொடுக்காமல் இருக்கக்கூடிய மக்களுக்கு இதன் பக்கம் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்று அவர்களுடைய பார்வையை இங்கு செலுத்தி இருக்கிறார்கள் என்று சொன்னால், நான் இதை அறிவிச்சோடு ஒப்புழங்கி பார்த்து சந்தோஷப்படுகிறேன். ஏன் இதற்கு முக்கியத்துவம் கொடுக்கறதில்லை அப்படின்னா, பொதுவாக ரஜப மாதம் அஷ்ஹுருல் ஹுரம் என்று சொல்லுவார்கள். புனிதமான மாதங்கள் நான்கு. அந்த புனிதமான நான்கு மாதங்களில் ஒரு மாதம் ரஜப மாதம். அடுத்து மாதங்களிலே மிகச்சிறந்த மாதம் ரமலான் மாதம். புனிதமான மாதம் ரஜபிலே மக்கள் அதிகமான இபாதத் செய்வார்கள், அதற்கு தனி கவனம் செலுத்துவார்கள். ரமலான் மாதம் கேட்கவே வேண்டாம், அதிலே நிறைய இபாதத்துகள் செய்து அல்லாஹ்வை நெருங்குவதற்கு அவர்கள் முயற்சிப்பார்கள். இந்த ரெண்டுக்கும் இடையில் இருக்கிற ஷாபான் மாதத்துக்கு யாரும் முக்கியத்துவம் கொடுக்கறது இல்லை. ஏன்னா அது புனிதமான மாதம், நாலு மாதத்தில் ஒன்று. இது ரமலான் மாதம், இது அப்போ ஒரு பெரிய சிறப்பான மாதம் இல்லை, அதனால் இது அந்தளவுக்கு படிச்சிக்க வேண்டிய தேவையில்லை அப்படிங்கிறதுக்காண்டி பேசாமல் இருப்பாங்க. இந்த மாதத்தில் அப்படி பேசாமல் இருக்கக்கூடிய மாதம் அல்ல, செயல்படாமல் இருக்கக்கூடிய மாதம் அல்ல. இந்த மாதம் செயல்பட வேண்டிய ஒரு மாதம். இந்த மாதத்துக்கு நீங்கள் அதிகமான முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்பதற்கு தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த மாதம் அது ஹஃபர அன்ஹு கதீர் மின அன்னாஸ். அதிகமான பேர் கவனிக்காமல் இருக்கிறாங்க, மறந்து போய் இருக்கிறாங்க, பொறுப்பு இல்லாமல் இருக்கிறாங்க. அவங்களுடைய பொறுப்பை உணர்த்துவதற்காகத்தான் இந்த மாதத்தை நான் அதிகமாக நோன்பு நோற்று. ஏன்னா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சஹாபாக்கள் துல்லியமாக பார்ப்போம், ரொம்ப கூர்ந்து கவனிப்பாங்க, என்னென்ன செய்யறாங்க ரொம்ப எந்த அளவுக்கு அப்படின்னு சொன்னா, ஏதாவது ஒன்று வழக்கத்திற்கு மாற்றமாக புதுசாக செய்தாங்கன்னா உடனே கண்டுபிடிச்சிடும். யாரை சொல்றதா, நீங்கள் வந்து இதுவரைக்கும் அப்படி செய்தது இல்லையே, பெண்கள் செய்தீங்கன்னு கேட்பாங்க. எதுக்குன்னா அதை பற்றி ரசூலுல்லாஹி இருந்து அதனுடைய பதிலை வாங்குவதற்காக. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆமீன் சொல்லி ஒவ்வொரு படிகளை ஏறினாங்க. இன்னும் மெம்பரில் எப்பொழுதும் சொல்லதான் செய்வாங்க, அன்னைக்கு சத்தமாகவும் சொன்னாங்க. எதுக்கு மக்களுடைய கவனத்தை திருப்பணுங்கிறது காட்டி சகாபாக்கள் கேட்டாங்க, யாரை சொல்றதா ஆமீன் சத்தமாக சொன்னீங்க, இந்த காரணம் அதுக்கு உலகம்னா எதுக்கு ஆமின்னு சொல்றேன், இவருடைய சார் நான் துவா செய்தாங்க, இந்த துவாவுக்கு நான் ஆமின்னு சொன்னேன் அப்படின்னு சொன்னேன் இல்லையா? உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு ஹதீஸ்.
அதே மாதிரி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்ர முகாவுடைய சமயத்துல ஒரு வித்தியாசமான ஒரு செயலை செய்தாங்க. என்ன செயல் அப்படின்னா, ஒரே ஒருவர் கொண்டு ஐந்து நேர தொழுகையும் கொடுத்தார். சாதாரணமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு வக்துக்கும் உதவு செய்வார். தனித்தனி உதவை கொண்டுதான் ஒவ்வொரு தொழுகையிலும் புதுசு புதுசாக உதவு செய்து சொல்வார்கள். இதுதான் அவருடைய வழமை, இதுதான் அவர்களுடைய சுண்ணத்தான நடைமுறை. ஆனா சததாரி சில பத்திரமக்காவுடைய சமயத்தில் அந்த பயணத்தில் ஒரே உதவை கொண்டு எல்லா தொழுகையும் கொடுத்தார். சஹாபாக்கள் எப்படி பெருமானாரை கவனிக்கிறார்கள், கண்காணிக்கிறார்கள் என்பதற்காக சொல்ல வந்திருக்கேன். நம்முடைய பார்வை எப்படி இருக்கிறது? நாம உத்தாசமாக அந்த கவனிக்கிறது இல்லை, சேதுமார்க்கையும் வந்ததும் நாம பார்க்கறது இல்லை. நாம செய்யுமாறு எதுக்கு வச்சிருக்கோம்னா, நம்ம கண்டு துவா செய்யணும், வியாபாரம் பறக்கிறது நடக்கணும், உடல் நோய் தான் குணமாகணும், அதுக்கு தான் உற்சாகமாக்கடையும் செய்யுமாறு பயன்படுத்தணும். தவிர ஆனால் உண்மையிலே செய்யுமாறுகளை நாம் பார்க்க வேண்டிய விதத்து நாமும் பார்க்கவில்லை, முடிவுகளும் பார்க்கவில்லை, சீடர்களும் கவனிக்கவில்லை. ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு சஹாபாக்கள் பெருமானாரை கொஞ்சம் கூட அசர மாட்டாங்க, துல்லியமா ரொம்ப கவனமா பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. ஏதாவது ஒரு செயல் வித்தியாசமா செய்துட்டாங்கன்னு அவங்களுக்கு தெரிஞ்சிடும். அது தும்ன கத்தா பிரதினே கேட்கறாங்க, யார சொல்றதுதான், இதுவரைக்கும் இல்லாத புதுசாக அவங்க செய்யறீங்கள, இப்படி நீங்க செய்ததே கிடையாது அப்படின்னா, இது வரைக்கும் அவங்க செய்ததே இல்லையே அப்படின்னா என்ன? நான் பார்த்திருக்கிறேன், நாங்கள் பார்த்துருக்குறோம், நீங்க ஒவ்வொரு துறையுக்கும் உதவி செய்வீங்க அப்படிங்கிற சாப்பாடுகள் பார்க்க போயிட்டு அப்படி கேட்கறாங்க. இல்லைன்னு கேள்வி வராதுல, அவங்களுக்கு வித்தியாசமாக தெரிய போய்தான், வினோதமாக அவர்களுக்கு இது விளங்க போய்தான் கேள்வி கேட்கிறாரு. அப்ப ஏன் அப்படி கேட்கும்போது சதா செஞ்சாங்க, அங்கன் சனாயத்தும் சொன்னாங்க, வேணும் கிட்ட செய்தேன்னு சொன்னாங்க. அண்ணன் என்ன அர்த்தம், இந்த மசராக உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக செய்தேன்னு சொன்னாங்க. பொதுவான ஒவ்வொரு துறையுக்கும் உதவு செய்வது நல்லது, அதான் என்னுடைய சுண்ணத்து, அப்பதான் நீங்க செய்யணும். அதே நேரத்தில் உதவு என்பது அவசியம், உதவு முடிஞ்சாலும் அவசியம் உதவு செய்வது, உதவு முடியாமல் இருந்தால் துறைக்காவது புதுசா உதவு செய்வது நல்லது, அவ்வளவுதான். ஒவ்வொரு துறையும் உதவி செய்து வாஜிபுள்ள இதை உணர்த்த வேண்டும் என்பதற்காகத்தான் நான் உங்களுக்கு இந்த நாளில் எல்லா தொழுகையையும் ஒரே உதவை கொண்டு நான் செய்து காண்பித்தேன். அந்தன் சதாயத்து வேண்டுமென்றே செய்தேன் என்று சொன்னார் கண்மணி. ஆக சஹாபாக்களும் பெருமானாரை ரொம்ப கூர்ந்து கவனிப்பார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கிடைக்கப்பெற்ற பாக்கியமே என்னன்னா, இது மாதிரியான தோழர் இன்ச்சு பை இன்ச்சா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கவனித்து அவருடைய வரலாற்றை பதிவு செய்யக்கூடிய சஹாபாக்களை அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்தார். நபியை அல்லாஹ் தேர்ந்தெடுத்தான் என்பதை போல நபியினுடைய தோழர்களையும் அல்லாஹ் தேர்ந்தெடுத்தார், பொறுக்கி எடுத்தான்னு சொல்லுவாங்க, செலக்ட் பண்ணி அல்லாஹ் பெருமானாருக்காக வேண்டியே அவர்களை உருவாக்கினான் என்று சொல்ல வேண்டும். அந்த சஹாபாக்கள் மூலமாகத்தான் இன்று மார்க்கம் நம் வரை வந்து சேர்ந்திருக்கிறது. நம்மளை மாதிரி மூலிகளாக இருந்தால் கவனிக்காத நம்ம எதையாவது பார்த்துட்டு இருப்போம், பேசக்கூடாது கூட சரி, எல்லாரும் கவனிக்கிறது இல்லை. அப்படியே கேட்டாலே என்ன சொல்ல, பல சமயத்தில் நம்ம இருக்கிறது ஒரு இடமா இருக்கும், நம்முடைய சிந்தனை வேற எங்கேயாவது போயிட்டு. ஆனால் சஹாபாக்கள் அப்படியே ரொம்ப கவனத்தோடு இருந்திருக்காரு. ஆக சொல்ல வந்த விஷயம் என்னவென்றால், எந்த ஒன்றிலே கவனம் இல்லாமல் இருக்கிறதோ அதில் கவனத்தை கொடுக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காரியத்தை செய்திருக்கிறார். அதுல ஒரு விஷயம் தான், ஷாபான் மாசத்துல மக்கள் கவனம் இல்லாமல் இருக்கிறார். ஏன்னா ரமலான் மாசத்துல பாத்துக்கலாம், ரஜப் மாசம் புனிதமான மாசம், அதுல நம்ம இது முடிச்சாச்சு இந்த மாசமும் இருப்போம் அப்படின்னு வர பேர் நினைச்சாங்க. இதுல ஒண்ணு இல்லை நினைச்சிட்டு இருக்கிறாங்க. நீங்க நினைக்கிற மாதிரி இது ஒண்ணும் இல்லாத மாசம் அல்ல, இது சிறப்பான மாதம், இதுல நிறைய சிறப்புகள் இருக்கிறது என்பதை மக்களுடைய கவனத்தை திருப்பி அதன் பக்கம் சொல்ல வைக்கணுங்கிறதுக்காக வேண்டிதான். எதுக்கு முதல்ல நோக்கம் வைக்கிறாங்க, முதலே சொல்லியிருக்கலாம், முதலே சொல்லியிருக்கலாம், ஆனா முதலே சொல்லல. ஏன்னா கவனத்தை தன் பக்கம் ஈர்த்த பிறகு சொல்லும் பொழுது மனசுல அதுல பதியும் இல்லையா. அதனால சஹாபாக்களுக்கு முதல்ல தன்னுடைய செயலால அதை உணர்த்தினாங்க, ரொம்ப நோம்பு வச்சாங்க, சுட்டி காமிச்சாங்க, ரொம்ப நோம்பு வச்சாங்க. எந்த அளவுக்கு நோம்பு வச்சாங்க அப்படின்னு சொன்னா, ரமலான தவிர வேறு எந்த மாசத்திலையும் கண்மணி நாயகர் எல்லாம் முழுமையாக நோன்பு நோக்கிறது இல்லை. ரமலான தான் 30 நாள், ஒரு மாசம் முழுமையாக நோன்பு நோற்பாரு, வேறு எந்த மாசத்திலையும் முழுமையாக நோன்பு நோன்பது பெருமானுடைய பழக்கம் இல்லை, ஷாபானை தவிர என்று சொல்றார். அப்படின்னா ஷாபான் மாசத்துல மட்டும்தான் ரமலான் அல்லாத மாசத்துல முழுமையாக நோன்பு நோற்பது என்று வருகிற பொழுது ஷாபான் மாசத்துல நோன்பு வைப்பாங்க, ஒன்னும் முழுமையாக.
அல்லது அதிகமாக வைப்பாங்க இந்த ஹரிசி நான் பார்க்கிறேன். அப்ப அந்த அளவுக்கு இந்த ஷாபான் மாசம் நோன்பு வைக்க வேண்டிய மாசம். இந்த மாசத்துல செய்ய வேண்டிய அமல் என்ன? முதல்ல பெருமாநாசராசர் செயலின் வழியாக சொல்லின் வழியாக நமக்கு உணர்த்திய முதல் செய்தி இந்த மாதத்திலே அதிகமாக நோன்பு நோக்க வேண்டும். நோன்பு அது அவதான் பாத்துக்கணும் இருக்க கூடாது. இப்பவுமே நீங்க நோன்பு நோக்கணும். எதுக்கு இப்பவே நோன்பு நோக்கணும்? ஒரு பயிற்சி. சாப்பாடுங்கிறது ஒரு பயிற்சி மாதம். பயிற்சி தான் முக்கியம். அதாவது யுத்தம் எப்படிதான் வரும்? ராணுவத்துக்கு வேலையே கிடையாது. பொதுவா ராணுவம் சும்மாதே இருக்கும் அப்படின்னு நம்ம நினைச்சிருக்கிறோம். சும்மாதே இருக்கு, நம்ம சும்மா தூங்க கூடாதுல்ல. ஆனா அவனுக்கு டெய்லி பயிற்சி இருக்கும். எனிட்டே யுத்தம் வரலாம், அந்தாடி ரெடியா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக. அது ராணுவத்தினுடைய பயிற்சிங்கிறது உங்க வீட்டு பயிற்சி எங்க வீட்டு பயிற்சி இல்ல. உழுக்கு எடுத்துருவாங்க, சுழுக்கு எடுத்துருவாங்க, அந்த அளவுக்கு பயிற்சி. யுத்தமே நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. எந்த அளவுக்கு டெய்லி பயிற்சி கொடுப்பாங்க அப்படின்னா, பயிற்சியிலே இருந்தா தான் அடுத்து அவன் சேவை செய்வதற்கு ரொம்ப வசதியா இருக்கும். இப்ப தராவி தொழுகையில எடுத்துக்கிட்டோம்னாலே, இப்ப இமாமாக இருக்கக்கூடிய ஒரு நாளா மட்டும் இமாமா இருந்தது இல்லை, மசால உற்சாக இருக்கிறதா. அதனால இந்த ரம்ஜான முதல் நாள் தலை வைக்கும் பொழுது ஒரு தாளம் எனக்கு வந்து கொஞ்சம் இதா பயமா இருக்கும். ஏன்னா இதுவரைக்கும் தலை வச்சதே கிடையாது. அப்ப கேட்டுக்கிட்டே இருந்தோம் வச்சுக்கோங்களேன், அப்ப அதை கண்டினியூவா தொடர்ந்து செய்யும் பொழுது ஒரு தயக்கம் வர. அந்த அடிப்படையில பயிற்சிக்குரிய மாதம் தான் இந்த சாப்பாடு மாசம். நமக்காக நாம நோன்பு நோக்க வேண்டும். அந்த நோன்பு லேசாக உங்களுக்கு ஆகணுமானா இங்கேயே நோன்பு வைங்க. நீங்க சாதாரணமா பாருங்க, முதல் நோன்பு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு, கொஞ்சம் சிரமமா இருக்கும். ஏன்னா இதுவரைக்கும் நோம்பு வைக்காம அன்னைக்கு நோம்பு வைக்கிறோம், கொஞ்சம் சிரமமா இருக்கும். ரெண்டாவது நோம்பு முதல் நாள் சிரமம் இருக்கு, கொஞ்சம் பழகிச்சுல. மூணாவது நோன்பு நாலாவது நோம்புனா சர்வசாதாரணம் வேணும். அவன் நோம்புங்கிறது ஒரு உற்சாகமாயிடும், அது சாதாரணமான ஒரு பழக்கமான ஒன்றாக அது மாறிவிடும். அப்ப எந்த ஒன்றை முதலில் நாம் செய்து விட்டோம் என்று சொன்னால், அடுத்தடுத்து நாம் அதை செய்வது என்பது லேசாக ஆகிவிடுகிறது. அப்படி லேசாக ஆக வேண்டும். ரமதான் மாசத்துல நோம்பு உங்களுக்கு கஷ்டமா இருக்கக்கூடாது. ஏன்னா நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, நோம்பாளியுடைய தூக்கமும் கூட சிறந்தது, அது ஒரு விவாதத்துங்கிறது நம்ம அடிக்கடி களை போட்டுருக்கோம். அதுக்கு அர்த்தம் என்னன்னா, நோம்பாளி தூங்குவது அர்த்தம் அல்ல. நோம்பாளியுடைய தூக்கமும் விவாதத்துன்னா, நீ குடிச்சுட்டு இருந்த எதையாவது பேசிக்கிட்டு இருப்பேன். நீ பேசுன என்ன நன்மையா பேச போற? நம்ம வாய் திறந்த நம்ம என்ன வாயிலிருந்து வரும்? அடுத்தவங்க பேர்த்த கழுவி விடுவோம் இல்ல? அதான் நமக்கு இன்ட்ரெஸ்டான பேச்சு, ரொம்ப சத்தியத்து, ரொம்ப ரொம்ப சுவையான பேச்சுங்கிறது. அடுத்தவங்களை பத்தி நம்ம பேசினாத்தான் அந்த பேச்சுக்கு ஒரு அழகு, ஒரு சுவை. இல்லைன்னா நமக்கு அந்த பேச்சு என்ன சொல்லுமா? நாளைக்கு அஞ்சு பேர் உட்காந்து பேசுறாங்கன்னா கூட தான் கழுவிச்சுக்கலாம். இந்த அஞ்சு பேரை வந்து எட்டி போகும் பொழுது இந்த நாலு பேர் இந்த ஆணுக்கு இவ்வளவு பெரிய யோக்கியம் மாதிரி இவங்க பேச போறான்னு இந்த நாலு பேர் நாலு பேர் பேசலாம். உலகம் கடைசியில் இன்னொரு நாள் போகும் பொழுது மூணு மணி சேர்ந்து இவ்வளவு யோக்கியமா இவன் ஆணை குறை சொல்றான். ஆக இந்த உலகத்தில் நாம் அதிகமாக பேசுறது தேவையில்லாத பேச்சுக்கள், பாவமான பேச்சுக்கள். இது சாதாரணமான விஷயம் அல்ல. தேவையில்லாத பேச்சுக்கள்ங்கிறது எந்த அளவுக்கு ஆபத்தாக தெரியுமா? பெருமாநாசராசருடைய சபையில ஒரு சகிதான ஒரு ஆடை குறித்து சொல்லும் பொழுது அவர் சொர்க்க வாசியம்னு சொன்னாங்க. சகாபாக்கள் சொன்னார், சொல்ல வேண்டியது விசுவாசராஜ் அவங்க சொல்லல, சகாபாக்கள் சொன்னாங்க அவர் சொர்க்க வாசியம் அப்படின்னு சொன்னாங்க. அவர் சரதாசனம் கேட்டாங்க, உனக்கு தெரியுமான்னு கேட்டான். அவர் சொர்க்கவாசி இல்லையே, உனக்கு தெரியுமா? இது மறைவான செய்தி, வகி மூலமா வரணும். உனக்கு வகி வந்துச்சா? வரல. எப்படி எப்படி சொன்ன? அப்படி சொல்ல முடியாது. யாரையும் சொர்க்கவாசி நம்ம என்ன செய்ய முடியாது? ஏன் அப்படின்னு அவர் சொன்ன காரணத்து பொருள் மதிர்ச்சியா இருக்கு. அவர் ஏன் சொர்க்கவாசின்னு சொல்ல முடியாது அப்படின்னா, அவர் வாழ்நாளில் தேவையில்லாத பேசியிருக்கணும் அப்படின்னு. பயனில்லாத பேச்சுகளை பேசியிருக்கலாம், வாயை பாதுகாக்காமல் இருந்திருக்கலாம். அப்படின்னா அது அவ்வளவு ஆபத்தான, சைதானா கூட சொர்க்கத்துக்கு போக குடிச்சு வைத்துடும், தடுத்து விடும். ஆக அந்த வகையில் சொல்லப்பட்டது நோம்பாளி தூங்கணுங்கிறது அல்ல, நோன்பு வைத்துக் கொண்டு ரமலா மாதத்தில் அதிகமா விவாதம் செய்யணும், அதிகமா குரான் போதணும், அதிகமாக நபில் தொழுகை மற்ற மாதங்களை விட அதிகமா தொழணும். ஏன்னா ஒரு நபில் தொழுகை ரமலா மாசத்துல எதை போல தான் ஒரு ஃபர்லோ போல அந்த மாசத்துல தூங்கி கழிச்சா. அப்ப அந்த மாசத்துல இரவு தராமைகளுக்காக தொழணும். தகஜத்துறவு நிறைய அற்புதங்கள் வீட்டை தகஜத்துறவு கேமில்லை. அதற்கு பிறகு நிறைய குரான் செரிப்பு ஓத வேண்டிய ஒரு மாதம், நிறைய தஸ்மிஹாத்திர ஓத வேண்டிய மாசம், நிறைய விக்கிரங்கள் செய்ய வேண்டிய மாதம். அது உற்சாகமா இருக்கணும்ல. உற்சாகமா இருக்கணும்னா நோம்பு சிரமமா இருக்கக்கூடாதுல்ல. நோம்பு சிரமமா இருக்கக்கூடாதுன்னா பழக்கமா இருக்கணும்ல. அதுக்காண்டி சாபாலே வச்சு பழகிட்டோம்னா ரம்ஜான் ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதுக்காக சொல்லலாம் சொல்லலாம்.
ஷாபானிலே நோட்டு வைத்து அதை பயிற்சி மாதமாக ஆக்கி அதை நீங்கள் பழகிக் கொள்ளுங்கள். இது ஒரு முக்கத்திமா என்று சொல்லுவார்கள். ரமலான் மாதத்திற்கு இது ஒரு முன்னுரை மாதிரி, இது ஒரு முன்னோடி மாதிரி. இதை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். இது அல்லாம பொதுவாக நாம் இன்னொரு விஷயத்தை விளங்கிக் கொள்ளணும். ஷஹபான் அப்படின்னு சொன்னாலே அரபியில ஷஹபான் ஷெகுங்கிற வார்த்தையிலிருந்து வந்தது. அது வந்து என்ன அப்படின்னு சொன்னா கலைப்படுறோம். மக்கள் பல கிளைகளாக கோத்திரங்களாக அல்லாஹ் குறிச்சு வச்சு படைச்சிருக்கிறோம். இந்த ரஜபு மாதம் இருக்கிறது புனிதமான மாசம், யுத்தம் ஹராமாக்கப்பட்ட மாசம். அந்த மாசத்தை யுத்தம் செய்ய மாட்டாங்க அரபியர் டஹரிய காலத்துல. ரஜபு மாதம் முடிஞ்சிருச்சா அவங்களை கையை கட்டி போட்டுருச்சு ரஜபு மாசத்துல சண்டைக்கு போக கூடாதுன்னு. ஷாபான் வந்தவன கையை அவுத்து விட்ட மாதிரி சென்னைக்கு நான் பழையபடி யுத்தம் செய்ய ஆரம்பிச்சிருவான். இது அறிவுடைய பழக்கம். ஆனா இஸ்லாம் நல்ல பழக்க வழக்கங்களை நமக்கு அறிமுகப்படுத்தியது. இஸ்லாம் நிறைய சீர்திருத்தங்களை நமக்கு கொண்டு வந்தது, மக்களிடத்துல நிறைய மாற்றங்களை கொண்டு வந்தது. அந்த அடிப்படையில் இருந்த அந்த மக்களை சண்டை செய்ய போகக்கூடாது, நீங்கள் அல்லாஹ்வை நெருங்குவதற்குண்டான இவ்வாதத்தினை இந்த மாதத்திலும் நீங்கள் செய்ய வேண்டும் என்று அந்த மக்களுடைய கவனத்தை இங்கே திருப்ப வேண்டும் என்பதற்காக இந்த மாசத்தில் அதிகமாக நோன்பு வைத்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம். இன்னொரு முக்கியமான விஷயம் கவனிங்க, பொதுவாகவே சரியத்தில் நீங்க ஆராய்ச்சி பண்ணி பார்த்தீங்கன்னா மக்கள் கவனம் இல்லாம இருக்கக்கூடிய ஒரு காலத்துல அல்லது கவனம் இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு செயலை நீங்க செய்தீங்கன்னா அந்த செயலுக்கு ஒரு சிறப்பு கூடி மற்ற செயலை விட காலகட்டமும் முக்கியமானது. இப்ப ஹரிசுல வந்திருக்கல ஃபித்னாவுடைய காலத்துல, ஃபித்னாவுடைய காலத்துல நீங்க ஒரு சுன்னத்தை ஹயாத் ஆகுனா உங்களுக்கு என்ன சவாபு கிடைக்கும், 100 ஷஹீதுடைய குழி கிடைக்கும் இல்லையா. ஃபித்னாவுடைய காலத்துல ஒரு சுன்னத்தை ஹயாத் ஆகுனா 100 ஷஹீதுடைய குழி கிடைக்கும். சாதாரணமாக ஒரு சுன்னத்தை செய்தா 100 ஷஹீதுடைய குழி கிடைக்குமா? ஆனா செய்யக்கூடிய காலத்தை பொறுத்து அதற்கு சவாபு அதிகம். இந்த தலைவி மூலமாக மக்கள் அடையக்கூடிய ஒரு காலகட்டம், நாகரீகம் முத்தி போய் இருக்கக்கூடிய ஒரு காலம். நிர்வாண உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆடை இல்லாமல் சுற்றித் தெரியக்கூடிய பெண்கள் கொஞ்சம் கூட வெட்கப்படாமல் அதை நாகரீகம் என்று கருதி கொண்டு மறைக்க வேண்டிய அந்த பகுதிகளை வெளிப்படுத்திக் கொண்டு அடையக்கூடிய இந்த காலகட்டத்தில் நம்முடைய சகோதரிகள் நம்முடைய தாய்மார்கள் புர்கா போடுறாங்கன்னா இது சிறப்பானது. இந்த காலத்தை கவனித்து சிறப்பானது. அதிலே குறிப்பாக இவ்வாறு மலேசியா வந்து இஸ்லாமியம் அதிகமாக வாழக்கூடிய நாடாக இருந்தாலும் இங்க அதிகமாக நடமாடக்கூடிய பெண்களுடைய நம்ம எப்படி பார்க்கணும்னு வித்தியாசமாக தான் பார்க்கிறோம். ஆனாலும் கூட அதை மீறி செய்கிறார்கள். நம்முடைய இஸ்லாமிய சகோதரிகள் சில பேர் தலைமை கூட இப்பொழுது அழைகிறார்கள். ஒழுங்கான ஆடையை இஸ்லாமிய ஆடையை உடுத்துவதில்லை. இந்த காலகட்டத்தில் நாம் இஸ்லாமிய ஆடைகளை உடுத்துவது அதற்கு சிறப்பு. அதிலே குறிப்பா யுஎஸ், யுகே மற்ற ஐரோப்பிய நாடுகள் அங்கு சொல்லவே வேண்டாம். அந்த மாதிரியான நாடுகள்ல ஒரு இஸ்லாமிய பெண்மணி முழுமையாக தன் உடலை மறைத்துக் கொண்டு செல்கிறார் என்று சொன்னார். மற்ற சாதாரணமான காலத்துல மற்ற சாதாரணமான முஸ்லிம்கள் ஹிஜாப் பணிவது போல அல்ல, அவங்க ஹிஜாப் பணிகிறது. அதற்கு சிறப்பு இருக்கிறது. மக்கள் செய்யாத ஒரு காலத்தில் நீங்கள் செய்தால் அதற்கு ஒரு தனி சவாப் இருக்கிறது என்று நம்முடைய சரீர் நமக்கு அனுமதி கொடுக்கும். ரொம்ப கஷ்டம், நோன்பு வைக்கிறோம், பினாங்கல் நோன்பு வைக்கிறோம். மலேசியாவிலே குளிர் பிரதேசமான பகுதி எதுன்னு அங்க குள்ளாதான் இருக்கும், வெயில் அதிகமா இருக்கிறதுல அங்க நோன்பு வித்தியாசம். இங்க வெயில்ல நீங்க வெந்து வெயில்ல வேர்த்து விறுவிறுத்து கஷ்டப்பட்டு நோன்பு வைக்கிறதும் அந்த குழு குழு அங்க இருக்கிற அந்த நோக்கம் ஒண்ணு அல்லது ஏசிலே உட்கார்ந்து இருக்கணும். நோன்பு வச்சுக்கிட்டு ஏசிலே உட்கார்ந்து இருக்கிறோம். ஆனா எத்தனை தொழிலாளர்கள் பாட்டாளி மக்கள் நோன்பு வைத்துக் கொண்டு வீதியில வெயிலே அலைந்து உழைக்கிறார்கள், சம்பாத்தியம் செய்கிறார்கள், சைக்கிள் விதிக்கிறார்கள். அவர்களுடைய அந்த நோன்பும் ஏசிலுடைய சிட்டாப்பா உட்கார்ந்து வேலை செய்யறமே நம்ம ஒண்ணா அதுக்கு சவால் பதிகம். எந்த அளவுக்கு மக்கள் சிரமமான ஒரு காலத்துல சிரமமான ஒரு அமலை கஷ்டத்தோடு நாம் செய்கிறோமோ அந்த அளவுக்கு அதனுடைய சவாபுகள் அதிகம் என்று மார்க்கம் நமக்கு சொல்லி தந்திருக்கிறது. அதனாலதான் நீங்க பாருங்க மகளிர் விசாவுக்கு இடையில மக்கள் கவனம் இல்லாமல் இருக்கக்கூடிய நேரம். எனவே மகளிர் விசாவுடைய நேரத்துல
புக்கஹாக்கள் சொல்றாங்க அந்த நேரத்துல மக்கள் கவனம் இல்லாமல் இருக்கக்கூடிய நேரத்துல பொழுபோக்கா இருக்கக்கூடிய நேரத்துல இங்க பரிவாசத்துல இருந்து அந்த விக்கில இருந்து இவ்வாறு இருப்பது மிஸ்டகம் பூ. அதே மாதிரி பாருங்க பதிவு தொழில் யாருக்கும் வர்றதில்லை, அதிகமானது வர்றதுன்னு இல்லை யாருக்கும் வர்றதில்லை. அது மலேசியால ஒரு சீட்டி ஒரு நோய் என்னன்னா பரிவாசத்துக்கு வர்றதே இல்லை, எல்லாம் அவங்க வீட்டுல தொழுகிறாங்க. காடி இருக்கணும் அவங்க நினைச்ச நேரத்துக்கு நினைச்ச இடத்துக்கு காடிக்கு போறாங்க. நான் பள்ளிவாசல் ஜமாத்துக்கு அவர் மட்டும் செய்ய மாட்டாங்க, வர மாட்டாங்க. வரக்கூடிய சிறியவர்கள் இருக்கிறாங்க இல்லைன்னு சொல்லல, வராதவர்கள் பற்றி நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். அதுவும் பஜ்ஜு நேரத்தில் யார் வர்றாங்க, பஜ்ஜு நேரத்தில் யார் எழுந்திருக்கிறாங்க, பஜ்ஜு நேரத்தில் எல்லாம் சுகமா தூங்கி கொண்டிருக்கிற ஒரு நேரம். அந்த நேரத்தை துக்கத்தை விட்டு நாம எழுந்து நம்ம தொழுகைக்கு வருகிறோம்னு சொன்னா அது சிறப்பு அதிகம், அது சவாப் அதிகம். சாதாரணமான ஒரு அமல் அல்ல, அதே மாதிரி அதை விட தகஜ்ஜுக்கு இன்னும் இந்த சிறப்பு ரொம்ப சுகமா தூங்கக்கூடிய நேரம். சுபூக்கு இந்த பாடு தகஜ்ஜுக்கு அது எந்த பாடா இருக்கும். அந்த நேரத்தில் மக்கள் எல்லாம் உறங்கி கொண்டு இருக்கிற பொழுது ஒரு முஸ்லீம் ஒரு மூமின் தகஜ்ஜத்தில் எழுந்து அவர் இவ்வாறு செய்கிறார் என்று சொன்னால் அதற்கு சவாப் அதிகம். ஏன்னா எந்த நேரத்தில் மக்கள் கவனம் இல்லாமல் இருக்கிறார்கள், வேறு பக்கம் அவருடைய கவனங்கள் திசை திருப்பி இருக்கிறதோ, மக்கள் அந்த அமலின் பக்கம் தலையை கூட திருப்பாமல் இருக்கிறார்களோ, அந்த நேரத்தில் அந்த மாதிரியான அமல்களை செய்கிற பொழுது சகர் நேரத்தில் அமல் செய்கிற பொழுது துவா செய்து அந்த நேரம் துவாச்சு துவா கூடாது. ஏன்னா மற்ற எல்லாரும் அந்த நேரத்தில் தூங்கிட்டு இருப்பான். நீ அந்த நேரத்தில் விழித்திருந்து தண்ணீர் தனியாக அல்லாஹ்வே யாவா கூடும் பொழுது அந்த ரொம்ப பிடிக்கும். நிறைய பேர் சேர்ந்து கூப்பிடுறத விட யாருமே கூப்பிடாத பொழுது இவன் மட்டும் வந்து கூப்பிடானே எல்லாவுக்கும் இறக்கவர், எல்லாவுக்கும் பிரியவர், அல்லாஹ் ஒரு பாசவர். அந்த அடிப்படையில் மக்கள் அமல் செய்யாத ஒரு நேரத்தில் ஒரு காலத்தில் நீங்களும் நானும் அமல் செய்கிற பொழுது அதுக்கு சிறப்பு இருக்கிறது. எந்த வகையில பார்த்தா சாப்பாடு மாசத்துல அதிகமா யாரும் என்ன செய்யறது இல்லை, இது வந்து ரஜப் மாதிரி புனிதமான மாசமும் இல்லை, ரமதான் மாதிரி சிறப்பான மாசமும் இல்லை, யாருமே என்ன செய்யறது இல்லை, ஒழுங்கு அமல் செய்யறது இல்லை. அந்த மக்கள் கவனம் இல்லாமல் இருக்கக்கூடிய இந்த மாசத்துல நீங்க அமல் செய்றீங்கன்னு சொன்னா இதற்கு சிறப்பு கூடுதலான சவாப் இருக்கிறது. நம்ம எல்லாம் கண்மணிகாய செல்லதாரி செல்லும் அவர்களிடத்திலே கேட்கப்பட்டது அனசுப்படும் மாளிகை அதிர்ந்தானும் அவங்க மூலமா ரிவாய் செய்யப்படுகிறது. ரமதானுக்கு பிறகு எந்த மாதத்தில் நோன்பு வைப்பது சிறந்தது என்று கேட்கும் பொழுது ஷாபான் மாதம் என்று சொன்னார்கள் கண்மணி நாயகம். ஏன்னா யாருமே அந்த மாதத்துல நோன்பு வைக்கிறது இல்லை. அப்ப அந்த மாதத்துல நாம நோன்பு வைக்கும் பொழுது அதற்கு மிகப்பெரிய சிறப்பும் மிகப்பெரிய சவால் அதிகமாகவும் கிடைப்பதற்குரிய வாய்ப்பு இருக்கிறது என்பதை நாம் இந்த அரிசின் வழியாக சித்துகளுடைய அந்த சட்டங்களின் வழியாக நாம் தெரிந்து கொள்கிறோம். இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா, பொதுவாக ஒரு விஷயத்த எல்லாரும் செய்யும் பொழுது கூட்டத்தோடு நாமும் செய்த அவ்வளவு கஷ்டமா இருக்கு. ரமதான் மாதம் ஏன் கஷ்டமா இருக்கிறது தெரியுமா, எல்லாரும் நோன்பு வைக்கிறாங்க, எல்லாரும் நோன்பு வைக்கிறதுனால நமக்கு நோ ரமதான் மாதம் நோம்பு அந்த அளவு கஷ்டமா இருக்கிறது இல்லை. ஆனா நசுலான நோம்பு யாரும் வைக்கிறது இல்லை, எல்லாரும் சாப்பிட்டு இருப்பாங்க, எல்லாரும் வெட்டிக்கிட்டு இருப்பான்னு வச்சுக்கோங்களேன் நம்ம பாசையில, எல்லாரும் நல்லா சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. அந்த நேரத்தில் நாம் மட்டும் சாப்பிடாம இருக்கிறது கஷ்டம் தானே. அப்ப யாருமே செய்யாத அந்த நேரத்தில் நாம் மட்டும் செய்தால் அப்ப அந்த அமலுக்கு சவாப்பு நிறைய இருக்கிறது. இந்த வகையில ஷாபான் மாதம் அதிகமாக கவனம் மக்களுடைய கவனத்தில் அது வரவில்லை. அந்த நேரத்தில் நீங்கள் அதிகமாக இவ்வாதத்தில் செய்து அதிகமாக நோன்பு நோற்றால் நிச்சயமாக அந்த மாதத்திற்கு நிறைய சிறப்பு இருக்கிறது என்பதை உணர்ந்து நீங்கள் செய்கிற அந்த அமலை அல்லாஹ் ஏற்றுக் கொடுக்கிறான் என்பது அல்ல, நிறைய சவாபை உங்களுக்கு தருகிறான், நிறைய நன்மைகளை அள்ளி வாரி வாரி வழங்குகிறான். நீங்கள் கேட்டதையெல்லாம் கொடுக்கக்கூடிய நிலையில் அல்லாஹ் இருக்கிறான் என்பதை நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இன்னொரு செய்தி அரிசி வருது, நம்ம அபிபு சார் சுட்டி காமிச்சாங்க இந்த மாதத்துல இன்னொரு சிறப்பு என்ன, ஒண்ணுமே இல்லை நினைச்சுக்கிறீங்க, மக்கள் இந்த மாதத்தினுடைய பெருமையை விளங்காமல் இருக்கிறார்கள். நான் சொல்லவில்லை பெருமான சிலாசனம் பெறுகிறார்கள், மக்கள் இந்த மாதத்தினுடைய அருமையை புரியாமல் இருக்கிறார்கள். அதிகமான மக்கள் ஆனா இந்த மாதம் அவர்கள் நினைத்ததை போல ஒரு சாதாரணமான ஒரு மாசம் அல்ல, சிறப்பே இல்லாத மாசம் அல்ல, மிகப்பெரிய சிறப்புக்குரிய ஒரு மாசம். அது என்ன மாசம், அதுல என்ன அப்படி சிறப்பான காரியம் நடக்குது, சொன்னாங்க இந்த மாசத்துதான் நாம செய்யக்கூடிய அமல்கள் இந்த மாசத்துல உயர்த்தப்படுது. நம்ம செய்யக்கூடிய அமல்கள் இந்த மாதத்துல என்ன செய்யப்படுதுங்க, உயர்த்தப்படுது. சொல்லிட்டு அடுத்த ஒரு செய்தியை சொன்னாங்க, என்னுடைய அமல் உயர்த்தப்படும் பொழுது. இப்ப அமல் உயர்த்தப்படும் பொழுது என்ன அர்த்தம், இப்ப இவரு ஈமான் பேரவையில பயன் செய்து கொண்டிருக்கிறாரு, பயன் கேட்டுட்டு இருக்கிறாரு, தஸ்வி செய்து கொண்டிருக்கிறாரு, அப்படித்தானே அமல் உயர்த்தப்படும். அது ஒண்ணுமே செய்யாம டிவி பார்த்துட்டு இருக்கீங்க,
ஒரு கேள்வி கொடுத்து பலப்படம் பண்ணி வீசணும். இந்த மாதிரி கேள்வி கேட்பாங்க, இந்த மாதிரி ஆன்சர் பண்ணணும். தவக்கையிலேயே அதை நமக்கு சொல்லப்படுது. மையத்தில் நம்ம அதான் சொல்றோம், ரெண்டு மலைக்கு வருவார்கள், நீலநகர் கண்களை உடையவர்கள், பயங்கரமான காட்சியும் தோற்றத்தையும் கொண்டவர்கள் பயந்துறாரு. தவிர்க்க நம்ம என்ன ஓதல் நினைக்கிறீங்க, அதுதான் சொல்றோம், பயந்துறாதீங்க. அவங்க என்ன கேட்பாங்க, மன்ற பூக்க மண்ணமே கேள்விகளுக்குள்ள அவருக்கு சொல்லிக் கொடுத்து கொஸ்டின் அவுட் ஆயிடுச்சுல, கொஸ்டின் அவுட் ஆனப்பதான் எக்ஸாமே நடக்குதுங்க. இங்கேயே நமக்கு அவுட் ஆயிடுச்சுங்க, என்னென்ன கேள்வி கேட்பாங்கிறது இங்கே நமக்கு சொல்லப்பட்டுருச்சு. ஆனாலும் கூட பதில் சொல்ல முடியுமா, சட்டி இருந்தது அகப்பையில வரும். தமிழ்ல சொல்லுவாங்க, சட்டியில் இருந்ததா அகப்பையில வரும். கிளிப்புள்ள மாதிரி வாயில படிச்சுட்டு போயிருந்தா அன்னை போய் சொல்ல முடியாது. எத்தனை பேர் பாக்குறோம், படிச்சுட்டு போயிருப்பான், பரிசையில விழுந்து விழுந்து படிச்சுட்டு போயிருப்பான், அங்க போய் மறந்து கடைசி நேரத்தை மறந்து போயிட்டு அப்ப நான் ரெண்டையும் சொல்லிட்டு இருப்போம், தலையை தெரிஞ்சுட்டு இருப்போம். அதே மாதிரி நம்ம எவ்வளவுதான் திரும்ப திரும்ப பூக்காரப்பி அதான் சொல்லி சொல்லி இங்க பழகினாலும் கூட கல்குள்ள இருக்கணும், கல்குள்ள பதிவாகணும். கல்குள்ள பதிவானா தான் சட்டியில் இருந்தா தான் ஆப்பிள் எடுத்த வரும். சட்டியில ஒண்ணுமே இல்ல, வெறும் சட்டியா இருக்குது. நீ ஆப்பிள் எடுத்து போதுனீங்கன்னா வருமா, சத்தம் தான் வரும். அதே மாதிரி பூமான சத்ததாரை செல்லாம அவர்களை பத்தி கேள்வி மண் ரப்புக்க விளக்குறதுக்கான சொல்லப்பட்டதுதான். அசல மண் ரப்பு மண் நபியுங்க, உங்க நபி யாரு என்று கேட்க மாட்டாங்க, அது கருத்து அதுதான். ஆனா அங்க என்ன கேள்வி கேட்பாங்க, புகார் அதிக சொல்றது. நம்ம யூசுப் கிளாஸ் தரிசனம் போது கிளாஸ் சொல்லியிருக்கிறோம், பல தடவை பேங்க் சொல்லியிருக்கிறோம். அங்க என்ன கேள்வி கேட்பாங்க, மாதா தப்போலு ரஜுல், இவங்களை பத்தி என்ன அபிப்பிராயம்னு ஒரு ஆளை காண்பித்து, ஒரு ஆளை காண்பித்து இவங்க விஷயத்துல உனக்கு என்ன அபிப்பிராயம் சொல்லிட்டு கேட்பாங்க. யார் காண்பாங்க, முதல்ல நம்ம அவங்களை நம்பிக்கை. அப்ப அவங்க காட்டி இவங்க யாருன்னு கேட்கும் பொழுது என்ன சொல்லணும், அவங்க அல்லாஹ்வுடைய ரசூல், ஜஹனாமில் பெஞ்சினார், நேர் மார்க்கத்தை கொண்டு வந்தார்கள், தெளிவான அத்தாட்சிகளை கொண்டு வந்தார்கள். அமன்னாபிக்கு நாங்கள் வசத்தர்களாகும், நாங்கள் அவர்களை ஈமான் கொண்டோம், அவர்களை மெய்யாக்கி நாம் உண்மைப்படுத்தினோம் என்று மூமின்கள் சொல்லுவார்கள். வந்து யாரும் தெரியாத சொல்லுவீங்க, இவங்க யாரு அப்படின்னு கேட்டா நமக்கு தெரியணும் தானே இவங்க யாரு அப்படின்னு மூமின்கள் சொல்லிடுவாங்க, பாஸ் ஆகிடுவாங்க. நம் முனாபிக்கிங்கள் அது சந்தேக பேர் வழிகள், முனாபி அபில் முர்த்தா அப்படின்னு ரெண்டு வாசம் சந்தேகமா இருக்கக்கூடியவங்க. இவர் யாருன்னு கேட்க கூட தெரிஞ்சு சொல்லுவாங்க, ஹாய் ஹாய் தெரியல, ஹாய் ஹாய் யாரு தெரியலன்னு சொல்லுவாங்க. மக்கள் சொல்லுவாங்க கேள்விப்பட்டிருக்க, அதுக்கு பதில் மக்கள் சொல்லுவாங்க கேள்விப்பட்டிருக்கேன். மீராதுதாரன் இருந்தார், அந்த மீராதுதாரன் சொல்லுவாங்க, நம்பிக்கை நாயகம் அப்படி வளர்ந்தாங்க, வந்தாங்க போனாங்கன்னு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கேன். மற்றபடி யாருக்கும் தெரியலையேம்மா, அல்லாஹ் பாதா. வெறும் கேள்விப்பட்ட ஆட்களாக நீங்க இருக்க கூடாது. நீங்களும் நான் நபிகள் நாயகம் கேள்விப்பட்டிருக்கிறேன், மீராத பேசியிருக்கிறாங்க என்று சொல்லக்கூடிய அந்த நிலையில நாம் இருக்க கூடாது. அவங்க யாருன்னு கேட்ட நாம் என்ன சொல்லணும், ஆ ரசூல் அல்லாஹ், எங்களுடைய ரசூல் அல்லாஹ்வுடைய ரசூல், எங்களுடைய நபி, ஜஹனாமில் பெஞ்சினாதி ஹுதா, ஆமன்னா பிஹி வசத்தக்னா என்று பெயர் சொல்லக்கூடிய ஒரு தௌஃபீக் அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தருவான. அப்ப முதல்ல பார்க்க போறது யாருங்க, பாரசீகத்திலிருந்து தூதர் வர்றாங்க பெருமாள் சந்திப்பதற்கு. அந்த வரக்கூடிய தூதர் வந்து கிளீன் ஷேவ் பண்ணியிருந்தார், மீசியை மட்டும் பெருசா வச்சிருந்தார், வீசியை பெருசா வளர்த்து இதை கிளீன் சேவ் பண்ணியிருக்கு. அவர் விஷயத்தை அரிச வருது ரசூலுல்லாஹி முகம் திருப்பிக்கிட்டாங்க. ஹயாத்தா இருந்த காலத்துல அவர் முஸ்லீம் வந்திருக்கிறீங்க, அவர்கள் மஜூசி நெருப்பு வழங்கக்கூடிய ஒரு முஸ்லீம் அல்லாதவர், முஸ்லீம் அல்லாதவரிடத்திலேயே அந்த கோலத்தை பெருமான ரசூலுல்லாஹி விரும்பலன்னு சொன்னா, முஸ்லீமாக இருக்கக்கூடிய நமக்கு அந்த கோலத்தை ரசூல விரும்புவாங்களா, ஒரு சின்ன உதாரணம் சொன்னேன். ஆக நம்முடைய கல்ச்சர்கள், நமக்கென்று ஒரு தனி கல்ச்சர் இருக்கிறது, நமக்கென்று ஒரு நாகரிகம் இருக்கிறது. இன்னைக்கு சீக்கிய வந்து தாடி வைக்கிறான்னு சொல்லி அவனுக்கு அனுமதி இருக்குது இந்தியாவில், உலகத்துல எல்லா இடத்துலையும் சீக்கிய தாடி வச்சுக்கலாம், ராணுவத்துல உள்ள வந்து சேவிங் பண்ணணும் சட்டம். ஆனா சீக்கிய சீக்கியனா இருந்தா கண்டிப்பா அவனை செய்ய தேவையில்லை,
சேவிக்க பண்ண தேவை தாடி வச்சுக்கலாம், தலப்பாக கட்டிக்கலாம். ஏன்னா ரெண்டு அவனுக்கு அவசியம். அந்த மதம் சொல்கிறது, சீக்கிய மதம் சொல்கிறது, மதம் சொல்கிறதுக்கு அல்ல, அதை ஃபாலோ பண்றாங்க. அவனுடைய அடையாளமே அதுதான். இன்னைக்கு முஸ்லீம்களுக்கு அந்த அடையாளத்தை, அந்த அனுமதியை பெற முடியுமா? யார் போய் தாடி வச்சிருக்கா? அதுதான் அவசியமே இல்லையா? முஸ்லீம்களுக்கு தாடி வைக்கிறது கடமை இல்லையா? நம்ம நமக்கு சொன்னா திருப்பி கேட்டவன் பதில் சொல்றோம். ஏன் அதிகமான பேர் தாடிக்கு இல்லையே, தாடி தாமல் தான் இருக்காங்க. இப்ப நீ மட்டும் பெருசா தாடி வச்சிருக்க, எடுறா தாடியா? இதே வந்துச்சு நம்முடைய செயல்பாடு, அது இந்த குறைபாடு. ஆக சொல்ல வந்த விஷயம் என்னவென்றால், பெருமநாசதாசர் பார்ப்பாங்க, தோஃபிக் செய்வானாக. அப்படி பார்க்கும்போது அடையாளம் கண்டு கொள்ள வேண்டும். அதற்கு முன்னரே நாம் நம்முடைய அடையாளம் தெரிந்து கொள்ள வேண்டும். இங்க வச்சிருக்கோம் பெருமநாசதாசர், இங்க வச்சிருந்தோம் சொன்னா சற்று இருந்த ஆப்ரேட் செய்யும் கண்டிப்பா வரும். அந்த தோஃபிக்கை அங்கே நம்ம கொண்டு தருவானாக. ஆனா சகாபாக்களை பொறுத்தவரைக்கும் அங்க பார்ப்பாங்கன்றது அல்ல, அதுக்கு பிறகு கூடவே இருப்பாங்க. ஏன்னா பெருமநாசதாசர் என்ன சொல்றாங்க, உஸ்மான் பின் அஃபான் நோம் திறக்க நம்மிடம் வந்து சேருங்கள். கபூர்ல கேள்வி கேட்டதோடு இல்ல, நோம் தருகிறது எங்கட வாங்கன்றாங்க. விலால் வியாதி, வியாதியில மரண வியாதியில படுத்திருக்கிறாங்க சக்கராத்துடைய நேரம். அவங்களுடைய அந்த மரண வியாதியை பார்த்து, சக்கராத்தை பார்த்து அவங்க மனைவி அவங்க என்ன சொல்றாங்க, யா வயல யா வயலா நாசமே அப்படிங்கிறாங்க. என்னுடைய கணவர் என்னை விட்டு பிரிந்து போகக்கூடிய நேரம் வந்து விட்டதே, என்னுடைய கணவர் அவஸ்தப்படுகிற ஒரு நேரமாக இது இருக்கிறது என்று வேதனையை வெளிப்படுத்தினாங்க. யாரு யாரு? அங்க மனைவி. அப்படித்தான் வெளிப்படுத்துவாங்க, பிரியமான மனைவி இருந்தா அப்படித்தான் வெளிப்படுத்துவாங்க. ஒரு சில இடத்துக்கு போய் சேர்ந்தது ஆகுது, அது எல்லாரும் மாட்டாங்க, எல்லாம் செஞ்சு மாட்டாங்க. கணவர் பிரியும் பொழுது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும், உண்மையான பாசமான மனைவி கஷ்டமா இருக்கும். அப்ப அந்த நேரத்துல அந்த மனைவி பிரியத்தை வெளிப்படுத்தினாங்க, என்னுடைய கணவர் என்னை விட்டு பிரியக்கூடிய நேரம் வந்து விட்டதே, சோகமே அப்படின்னா. கண்ணை முடிச்சு பார்த்து விராட் சொன்னாங்கன்னா என்ன சோகமேவா, நான் அது மட்டும் தான் எதிர்பார்த்துருக்கேன். இந்த ஒரு சந்தர்ப்பத்தில் தான் எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறேன். யா தருபா, வா தருபான்னாங்க. வா தருபான்னு சொன்னா சந்தோஷமே மகிழ்ச்சியே சொன்னாங்க. ஏன் என்று கேட்டால், கதந்தா முகமது மகேஸ்வரன். இப்ப நான் கோத்தா போயிட்டா உடனே நான் யார் சந்திப்பேன், முகமது சதா சந்திப்பேன், அவங்களுடைய அஸ்ஹாபுகளை தொடர்களை சந்திப்பேன், அங்கே போய் சேர்த்துக்குவேன். பயப்படல ஒரு வகையில் அவங்க மூத்தனா பெருமானார சந்திக்க போற சந்தோஷத்தை எப்படி நம்ம ஊருக்கு போறோம் அப்படின்னு சொன்னா மனைவி மக்களை பார்க்க போறோம்னு சந்தோஷமா இருக்குமா இல்லையா? அந்த மாதிரியான ஒரு சந்தோஷம் சகாபாக்கம் கூட அவங்களுக்கு அந்த நெருக்கமான அந்த அணுக்கமான தொடர்பு அப்படி, அந்த உறவு அப்படி. ஆக சொல்ல வந்த விஷயம் என்னவென்று சொன்னால், ஒரு மனிதனுடைய அமல் உயர்த்தப்படுகிற பொழுதும் நோபாளியாக இருக்கும் பொழுது உயர்த்தப்படுவதை பெருமான சாஸ்திரம் சொல்றாங்க. அதே மாதிரி ஒரு அமல் முடிக்கப்பட்டு நாம் அல்லாஹ்வை சந்திக்க போற அந்த நேரத்திலையும் நம்முடைய அமல் எப்படி இருக்கணும், நோம்பாளியா நோன்பாக நோன்பை கொண்டு முடிக்கப்பட வேண்டும் என்பதை கண்மணி நாயன் சதாசன் விரும்பினார்கள். அவருக்கு சொர்க்கம் இருக்கிறது, சொர்க்கவாசி என்பதற்கான அடையாளமாக அதை குறிப்பிட்டார்கள் என்று நாம் பார்க்கிற பொழுது, நாம் இந்த நோன்புடைய சிறப்பை, இதனுடைய மாண்பை நாம் சாதாரணமாக நினைத்துவிடக்கூடாது. இதற்கு ஈடாக எந்த அமலும் இல்லை, இதற்கு நிகராக எந்த அமலும் இல்லை.